அப்படியே போன அதனால போச்சு. வாய்ஸ் மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வினோத் சாகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் புலவன் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அவர் ஆல் டைம் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அபிராமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் நிதிலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கல்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மக்கள் செல்வன் இனிமேல் வந்து மகாராஜா செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஜா விஜய் சேதுபதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். சார், வில் பிகின் வித் யூ. வாங்க, படத்திலுடைய உங்களுடைய அனுபவங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் நடிக்கிறேன். அது எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன், சாரி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனுக்கு அண்ட் நிதிலன் சாருக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ்ங்க. நான் நிறைய பேசி எதுவும் இங்கே எதுவும் ஆகிட போகிறதில்லை. ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, நான் ட்ரெய்லருக்கு ரொம்ப ஃபேனுங்க, திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப திரும்பி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கும் அண்ட் நிதிலன் சாருக்கும் அண்ட் டோட்டல் டீமுக்கும். அந்த டீமே வந்து பயங்கரமான டீமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பேசுகிற போவே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கல்கி பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மணியன் சார் பதட்டப்பட்டதுலேருந்து எனக்கும் பதட்டமாக தான் இருக்குது. குரங்கு பொம்மை என்ன
குரங்கு பொம்மை படத்தில் நான் வந்து ஒரு பிட் பாக்கெட்டாக அறிமுகமானேன். அந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் நிதினன். இப்போது அவரோட ரெண்டாவது படம். இந்த படத்தில் ஒரு படி மேலே வந்து ஒரு போலீஸ் ஆயனை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எங்கள் அண்ணன் சேதண்ணன் மக்கள் செல்வன், அவரை பற்றி நிறையா பேசணும்னு ப்ரிப்பேரோடு வந்தேன். தென்மேற்கு பருவக்காற்றில் லேசாக வீசிய காற்று, இன்றைக்கி வடக்கு பக்கம் புயலாக அடிச்சிட்ருக்கு. எங்கள் அண்ணனோட பர்ஃபார்மன்ஸ் ஆனால் இப்படிலாம் பேசணும்னு நினச்சேன், அதான் நிறைய மறந்துட்டேனே. எங்கள் அண்ணனோட 50வது படம். அந்த படத்தில் நான் இந்த ஒரு கேரக்டரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு மேடை குரங்கு பொம்மை, அவங்க எல்லோரையும் சந்தித்தேன். இப்போ 2வது மேடை மகாராஜா, உங்கள் ரெண்டு எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ரொடியூசர் சுதன் சாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி. பதட்டமாக அழகாக கவிதையெல்லாம் சொல்கிறீங்களே சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் வினோத் சாகர் அவர்களை பேச அழைக்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஏன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக இந்த ராட்சசன் நடித்ததுக்கப்புறம் அந்த டீச்சரை ரிட்டையர்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஏதாவது படம் அப்படி மாட்டுமா அப்படின்னு. ஸோ மகாராஜா அதுக்கு கொஞ்சம் தீனி போட்டிருக்கு. மகாராஜா பற்றி சொல்லணுன்னா முதல்ல நித்திலன், அவருடைய நாளைய இயக்குனர் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக அதுவும் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் பண்ணியிருந்தார், அதை பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் அப்போத்துலேருந்து கேட்டுக்கிட்டு குரங்கு பொம்மை வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் திருப்பி எனக்கு கால் பண்ணுவார், என்னுடைய படங்கள்லாம் பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவார். ஃபைனலாக மகாராஜாவில் அது கிடச்சிருக்கு. சேது சார் கூட இது எனக்கு இது 3வது படம், ஆரஞ்சு மிட்டாய் அண்டு இன்னொரு படம் செக்கச்சம் வந்த வாங்கணும் ஒன்று. ஆமாம் சார், அந்தளவுக்கு தான் இருக்கும் அதில். அதனால் ஸோ சில பேரோட க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது அதனால் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு. சேது சாரோட க்ரோத் பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. ஸோ ஹீ ஸ்டார்டட் லைக் தட். ஒரு சின்ன நடிகனாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 50வது மூவி மகாராஜா அப்படின்னு. ஸோ வளரும்போது நமக்குள்ளே இருக்கிற சோம்பேறி இம்மீடியட்டாக அது ரிசால்வ் ஆகி ஓடிக்கிட்டே இரு, தேடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் தான் சேது சாரை நான் பார்க்கும்போது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அடுத்தது அனுராக் காஷ்யப் சார், ஒரு 10 நாள் அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கான ஒரு அனுபவம். அப்புறம் விருமாண்டியிலேருந்து நம்ம பார்த்து ரசித்த அபிராமி மேடம், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் மம்தா மோகன்தாஸ் மேடம், அவங்க கூட நான் ஒர்க் பண்ணல பட் அவங்க இருக்கிற மூவியில் இருக்கிறது வெரி ஹாப்பி. அருண் புருஷோத்தமன் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அண்டு பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார் அண்டு அன்ரிவீலான ஒருத்தர் குமார் சார், அவருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இப்போல்லாம் வந்து படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்களா அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்காம ஃபிலமன் ராஜ் எடிட் பண்ண படமா பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படின்னு எல்லாரும் சூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சார் ஃபியூ வாட்ச் ராமியூ. ஆமாம் சார், எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மோர் ஸ்பெஷல் டு ஆர் டீம் தான் சொல்லுவோம். ஸோ எங்களோட டீமில் மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வேலையாக இருக்காங்க அண்ட் டிஓபி அண்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ அவங்க இல்லாத எங்களுக்கு மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன், இந்த படம் ஒரு பசில் தான். எனக்கு ஒரு ஸ்பெஷல் மோர் ஸ்பெஷல் அந்த படம். உங்களுக்கு பசில் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு படம் முழுக்க அந்த பசில் கண்ணி ஆகும். அது நீங்கள் 14ஆம் தேதி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதோட எனக்கு மோர் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. தட்ஸ் ஆல், தேங்க்யூ. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், 14ஆம் தேதி ஆடியன்ஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். கைதி, விக்ரம், லியோ, பார்க்கிங், இப்போ மகாராஜா, இந்த வரிசையில் எப்படி நான் பார்க்குறேன்னா சின்ன படமோ பெரிய படமோ ஒர்க்ஸ் எல்லாமே பேசப்படுற ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் யோர் ஆஸ்பெக்ட்? இந்த பசில் மட்டும் தான் அது சொன்னேன். ஆக்சுவலாக ஐ மீன் இது ட்ராமா த்ரில்லர் அப்படிங்களா, இது ஒரு கமர்ஷியல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களை த்ரில்லராகவும் ட்ரீட் பண்ணும், ட்ராமாவும் ட்ரீட் பண்ணும், அளவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும், அண்ட் மோர் ஆக்ஷனும் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு கலவை இந்த படம், அது சொல்ல முடியும் நம்ம.
இது வந்து நான் சொல்லிட்டேன்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும் போயிடும். ஸோ படம் முதல் ஃப்ரேம்லேருந்து எண்டு வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு இதில் கட்டில் வந்துட்டு கூஸ் பம்ஸ் வந்து நீங்களே அப்பா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்ச ஏதாவது இன்சிடெண்ட் இருக்கா? இல்லை இல்லை, இந்த படத்தில் எவ்ரி பர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மணிகண்டனோட சில பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், அண்ட் வினோத் சாகரோட சில நான் ஷார்ட் முத கொண்டு சொல்லலாம், பர்சனலாக சொல்லலாம், இங்கே சொல்ல வேண்டாம். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் மேம் வந்து, இப்போ இதில் ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன், முதல் ட்ரெயிலரில் போட்டிருப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா தான் உள்ளே இருக்கும். ஸோ அப்படின்னா ஸோ அவங்க நல்லா பண்ணால் தான் நான் போட முடியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மம்தா மேம் சேதனை பற்றி சொல்லவே, அது வந்து எப்படின்னா அது இதோட சேதனனுக்கு மூணாவது படம்னு நினைக்கிறேன் நான். ஸோ சேதனை நடிக்கும் போது ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம், இப்போ ஆக்சுவலாக ஒரு ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஒரு ரிதம் ஃபாலோ பண்ணோம், அந்த எடிட்டு அது அது வந்து அப்படி ஃபாலோ பண்ணோம். ஸோ அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸு கெடுக்காத மாதிரி நான் எடிட் பண்ணோம். ஸோ இதுதான் என்னோடய மோர் சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த படத்தில், அது ரொம்ப சேலஞ்சிங். எமோஷனில் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது எல்லா விதத்துலையும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணாமல் அந்த எமோஷனல் கொடுக்க வேண்டியது தான் எங்களோட என்னோட கடமை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஏதாவது சொல்லிடுவேன், பயந்துட்டே இல்லை சார், அவங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா பக்கத்தில் இருந்துட்டே. எனிவேஸ் தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பேசுகிறதுக்காக அபிராமி மேம் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேது அண்ணாவோட 50th ஃபிலிம், அதில் நானும் ஒரு பாகமாகறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போதே என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம்தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் இந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மகாராஜா பற்றி நாங்கள் கேட்கணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. பட் இது பர்சனலாக வந்து அவங்க ப்ரெஸ் சைட்லேருந்து வந்த ஒரு கேள்வி, எப்படி இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமாக இதே அழகு இதே தேஜஸ் இதே பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ ஸோ ப்ரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியறேன். ஓகே, பட் அது அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். அஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும், அது ஒன்று. அண்ட் ஜெனுவினாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து முஞ்சில தெரியுது, அவ்வளோதான். லவ்லி, இதே மாதிரி சந்தோஷமாக நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஏன் அவர்களே பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எல்லாருமே எஃபர்ட், இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள், நன்றிகள், தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியல. என்னோடய சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன்,
நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவர் அண்ட் அஜனீஷ் லோக்நாத் மியூசிக் காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோமின்ராஜ் குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அபேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல் பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு ஐ மீன் எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட்டெல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோடய செல்வகுமார் சார் ஆர்ட் டைரக்டர், அவர் ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப சென்சிபிளான இயற்கை ஈ இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோடய தேங்க்ஸ். என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார், அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்களும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோடய ஒரு லைஃப் சார்ந்த கைடு சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார் ஏன்னா தம்பி பண்ணுற அப்படிம்பார். அவருக்கு இங்கே ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஏதோ வளரன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறேன்னு தெரில, திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு அவரோட அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது, எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு. சரி ஓகே, இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன் சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு க்யூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லித்தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் இருக்கார். இப்போ என்னங்கண்ணா, இல்லை சொல்லுங்க சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோன் இடம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி. சாரி சார், சும்மா ஜாலிங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டீம் அமைக்க கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். அவர் கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டார்னா, அவருக்கு வந்து செலவு பண்ணுறது இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கே தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் ஒன் டே டூ டே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு சார் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா, அவர் யோசித்து சரி அப்படிம்பார். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கள் சுதன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போதே தலைவன் வந்து சினிமா கொண்டாப்பில் எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவி இயக்குநர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சைனா டி வினோத் அண்ணன் பாருங்கள், சைனா டி வினோத் தான் வருது. அவர் வந்து வினோத் சாகர்லாம் தெரியாது இந்த வரைக்கும், மொபைலில் சைனா டி வினோத் தான் இருக்குது. ஏன்னா அவர் ராம் அண்ணாவோட சைனா டின்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நடித்தார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். ராமோட எல்லா ஷார்ட் ஃபிலிமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அப்போ பழக்கம், ஏதாவது காசு பண்ண தோணுச்சு இது கரெக்டாக அமைஞ்சது. அவரோட ஒர்க் நல்லாயிருக்கு. அண்ட் அபிராம் மேம், அபிராமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பயங்கர சென்சிபிளான ஆக்கள். இந்த கொஸ்டின் ஏன் எதுக்கு அப்படியா, ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுது நம்ம இது இது இந்த விஷயம் தான் மேம் அப்படின்னா, அவர் சொல்லும் போது இல்லை நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு சொல்லுங்கள் என்ன பண்ண மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. பின்னாடி வந்து எனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறது, ப்ராம்ப்ட்னா அந்த கற்றுங்க ஒன்று எதுவும் சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன வேணுன்றதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல கேரக்டர், செம்மையான கேரக்டர் அது. அண்ட் மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பற்றி எதிர்பார்த்தது வேறு, இங்கே பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க, பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைமை, ஆமாம் பாய்ஸ் மேனே, அவர் சொல்லுவார், அது செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு தின்ட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு
ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு இது இவனை என்னன்னு அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு இவன் ஷூட் ஆகிற நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிட்டேன். அதில் சேதன் சொன்னார் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார் காசு பண்ணிட்டு. காசு பண்ணுறது சேதனுக்கு தெரியவே தெரியாது. இவர் என்ன இவர் ஓகே வச்சு ஓகே ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன், சிங்கம் புலி, தாஸ் அண்ணன், நட்டி சார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோட ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணிச்சு தெரிப்பீங்கன்னு இல்லை, போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அவர் ரெஃபர் பண்ணார், லாஸ் ஏஞ்சல்ஸ், புஸான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார். போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது, அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஃபைனலி நான் சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவரோட 50வது படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமந்தர் சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமந்தர் சார்கிட்ட கொடுத்துறான், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அதை அந்த மொமெண்ட்டுக்கு அதை ஃபீ அந்த கில்ட் க்ரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்குவம் இருக்குல்ல, அது சேதனைகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்க தானே ஃபஸ்ட்டு மனிதன் மனித தன்மை. லவ் யூ, லவ் யூ ஸோ மச். ஃபைனலி மகாராஜா. மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். விஜய்ஸ் 50 அது ஒரு ஸ்பெஷல். அதை தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள், யூனிக்னஸ், உங்களை எக்ஸைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. படம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு நானே பெருமை அடிக்கிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அழகாக ஒன்றே ஒன்று நாங்கள் கேட்டுருவோம் எங்கள் சைட்லேருந்து. சார் கேட்க சொன்ன க்வெஸ்சன்ஸ் தான் சார் கேட்டுருக்கோம். முடிச்சுட்டு நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த கதை வந்துட்டு நீங்க நிச்சயமா நிச்சயமா அப்போ தான் நல்லா இருக்கும் சார். அவங்க சந்தேகத்தை அவங்க கேட்டு போட்டேன் சார். இல்லையா முடிச்சுட்டு கடைசியில் நீங்க எல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லுறேன். சரி, கடைசியாக இதோட கேட்டு முடிச்சுட்டோம்ப்பா, ஒரு கேள்வி வந்துருச்சு. இல்லை, இந்த கதை வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்காக நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுன அப்படின்றப்போ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இது வந்து இதுதான் லைனாக இருக்கணும், இவருக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்து அந்த ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கும்? இல்லை, நான் இந்த கதை விஜய் சேதுபதி அண்ணா அவர் மைண்டில் வச்செல்லாம் எழுதலை. ஓகே ஓகே, நான் ரேண்டமாக கதை எழுதுதான். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த நடிகர் நடித்தா நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் நடிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். அது ரேண்ட் அதுக்கு நமக்கு இந்த சீனில் சரின்றது அடுத்த சீனில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் தோணும். அந்த மாதிரி ஒன்ஸ் இந்த சேதன்னு கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு. மற்றபடி எப்பவுமே தான் நம்ம முன்னாடி நிறைய இடத்துல சொல்கிறேன், ஒரு கதை இவருக்காக பண்ணுறோம் அப்படின்னா இவர் சூட் ஆகிறோம்னா இவர் கிடைக்கலன்னா அடுத்து அடுத்த ஆர்டிஸ்ட் பண்ணுவோம். அப்போது இன்னொருத்தருக்காக கொஞ்சம் அதை பட்டிங் டிங்கிறீங்கலாம் பார்ப்போம் இவர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட அந்த விஜிஎஸ் 50ன்றது வந்து ஷூட் பண்ணும்போது தெரியாது. அது ஐ மீன் ஷூட் பண்ணதுக்கு 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரொம்ப பூஸ்டப் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக மம்தா மேம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக், தேங்க்யூ ஸோ மச். வி சூப்பர் ஹாப்பி டு ஹாவ் யூ அகேன், தேங்க்யூ. ப்ளீஸ் கம். Thank you so much for welcoming me back. A very good evening to all of you and thank you for assembling here. I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja
Besides it being Sedu sirs, whom I have immense respect for as an actor, as a human being, besides that being his, this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை, நான் இந்த இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு. நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட இமோஷ்னல் இம்பேலன்ஸ், உங்களோட இமோஷ்னல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு க்வெஸ்சன் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது நான் என்கிட்ட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு யுல் ஃபீல் லைக் கைண்ட் ஆஃப் கோயிங் இன் டு யுவர் செல்ஃப். அந்த மாதிரி ஒரு இட் லீவ்ஸ் யூ வித் தட் சார்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் வில் மேக் யூ வாண்ட் டு கம் பேக் அண்ட் வாட்ச் மகாராஜா ஒன்ஸ் அகேன் இஸ் மை ஃபீலிங். அண்ட் திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி அ கல்மினேஷன் ஆஃப் amazing talent, technicians, effort, a very good script, stellar performances. I mean, what more can I ask by coming, you know, coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now. Romba oru gratitude irukkira oru moment thaan idu. June 14th ku indha movie release aagumbodhu kandippa neenga vandu paarunga theater la. இது ஒரு அன்ஃபோர்கட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இதுவரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஒரு ஆக்டர், நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சம்வன் ஹூ இஸ் அ கிளாஸ் அ பார்ட். த வே ஹீ திங்ஸ், ஹிஸ் ஃபிலாசபிக்கல் மைண்ட், அண்ட் தேர் ஃபோர் ஹவு ஹீ அப்ரோச்சஸ் every character that he chooses to do. I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. எனக்கு தெரியும் மகாராஜா கண்டிப்பா ஹிட் ஆகும்னு. ஸோ ஐ ஆல்ரெடி வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் மை என்டையர் டீம். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். நிதலன் சார், யூ டூ ஹாவ் சம் magic in the way you narrate a story. நான் சரோட குரங்கு பொம்மை நான் பார்க்கல, ஆனஸ்டாக சொல்கிறேன். ஐம் சாரி அபவுட் தட், எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல அந்த மூவிக்கு. ஆனால் சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன், நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன். அந்த மூவியிலும் வந்து ஒரு 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 நரேட்டிவ் இருக்குது, விச் இஸ் விச் வில் கீப் யூ ஹுக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட், ஈச் அண்ட் எவ்ரி நுவான்சஸ் தட் டேக்ஸ் யூ டு அ சர்ப்ரைசிங் கிளைமேக்ஸ். டு பி ஆனஸ்ட், இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து, நான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் இஸ் அ வெரி போல்ட் ஸ்ட்ராங், இந்த மாதிரியெல்லாம் சினனிம்ஸ் ஆர் தேர் விச் இஸ் யூஸ்ட் வென் தே டாக் அபவுட் மீ. பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களை எல்லாரும் மேல் இருக்கும் நான் நம்புகிறேன். த கேஸ்ட் ஆஃப் திஸ் மூவி இஸ் ஃபினாமினல். எவ்ரி ஒன் இஸ் ஸோ ஆப்லி கேஸ்ட் ஃபார் தியர் பார்ட்ஸ். சேது சார் தவிர அனுராக் கஷ்யப் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங், ப்ராப்ளி ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் இன் தமிழ் சினிமா. அண்ட் யூனோ தீஸ் டூ அமேசிங் பீப்புள் இட் செல்ஃப் கம்மிங் டுகெதர், தென் அபிராமி ஹூம் ஐ ஆல்வேஸ் அட்மயர்ட் அண்ட் அடோர்ட், த கேர்ள் ஹூஸ் ஆக்டட் சாச்னா, நிறைய பேர் நட்டி சார், சோ மெனி வினோ, த லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஆக்டட் ஆன் இன் திஸ் ஃபிலிம், தேவ் ஆல் டன் தியர் பார்ட்ஸ். எவ்ரிபடி இன்க்ளூடிங் மை கேரக்டர், இந்த படத்தோட மெயின் ஸ்பைனே ஸ்ட்ராங் ஆக்கிற கேரக்டர்ஸ் தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள் ஜூன் 14th, சப்போர்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் ஈவன் ஃபிலோமன் ஹூ இஸ் யூனோ ஆர் எடிட்டர், வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் சச் அ வெல் பேக்கேஜ்ட் மூவி. ஐ குடன்ட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் எனி திங் பெட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கமிங் பேக் இன் டு தமிழ் சினிமா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.
ஸோ எத்தனை ஹீரோஸ்க்கு தன்னுடைய 50வது படம் ராஜா அப்படின்ற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மகாராஜா அப்படின்னு தான் நம்ம கூப்பிட போகிறோம். இட்ஸ் கொண்டு பி அன் ஆப்ட் ஃபிலிம் ஃபார் தட். அவ்வளோ அழகான ஒரு ஸ்பிளெண்டட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் யூஷுவல். மார்னிங் தான் துபாயில் வந்து அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் பூஜ் கலீஃபாவில் வந்து படத்துடைய பேர் அதோடைய விஷயங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷனல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துபாயில் பல வருஷங்களாக வேலை செஞ்ச ஒரு பர்சன் இன்றைக்கி புர்ஜ் கலீஃபாவில் அவருடைய பெயர் வருது அப்படின்றப்போ வாட் அன் இன்ஸ்பிரேஷன் இட் இஸ், வாட் மோர் கேன் வி ஆஸ்க் ஃபார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சார். விஜய் சேதுபதி அவர்கள், ப்ளீஸ் கம் ஆன், ஷேர் அஃப் யூ வாட்ஸ், வாங்க. முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராமோஜிராவோட அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவுமே இல்லைனாலும், புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட் இருக்கு, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது 2005 நாங்கள் போகும்போது. இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இது ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா, ஸ்லம் இருக்குது. ஒரு கோட்டை வேணுமா, கோட்டை இருக்குது. ஒரு பார்க் வேணுமா, பார்க் இருக்குது. ஃபார்மிங் லேண்ட் வேணுமா, ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவோடைய அவங்களுடைய இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டலேருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது ஒரு என்னோடய ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கும். நாங்கள்லாம் பேசிப்போங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போனபோது எனக்கு, நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அதை கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது, இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது, நாங்கள் போனோடனே அசன்டேட்டர் சொல்லிவிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு அப்போது இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு, நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க, எங்கள் நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரம் அண்ணன் பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது. நிறைய பேர், நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை அளிக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அதுக்காக மிகவும் மறந்துக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் வந்து கம்மிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பான போது தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முத முறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா, படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணால் இருக்கலாம் அவங்களுடையது, ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை, இது எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க, தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஆ, ஸோ அது மட்டும் தான் உனக்கு. மற்றபடி கதை படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நீத்தலன் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சா 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதி என்னுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நீத்தலோடு சேர்ந்து நான் மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு. இல்லை, அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும்
அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார், கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் ஒரு சீனில், நான் அவர் கேமராமேனு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை வந்து பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன். இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் நித்தன் ஃபார் தட். ஜூன் 14 வருது, உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸாக இருக்கட்டும், மம்தா அபிராம் மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர், கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும், வினோத் ஆரஞ்சு மட்டையில் நான் விரும்பி கேட்ட நடிகன், எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை, ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன், எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறையா இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு. உட்காருங்க சார். அதுக்குனா நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த நருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர் என் குருநாதன் என் சின் ராமசாமி சாருக்கு, அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆள், என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள், நானே நம்பாத ஒரு ஆள், தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பும் நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள் எல்லாராலையும், எல்லாருக்கிட்டேருந்து நான் இதை ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்தாங்க கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம், கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, அபிராமி அண்ட் ஃபிலோமின் பாய்ஸ் மணிகண்டே, சாரி, நான் வந்து துபாயில் இருக்கும்போது ரெண்டு படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். ஏதோ சும்மா கூட்டம் போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது, நடிகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்பேன். இப்போது 5-star படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆகிறான்ற போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன், மணிகிட்டே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல சொன்னான்னு தெரியல. அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மது கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாதியார் தோட்டம் கார்னர், அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம். பலமுறை மணியை பார்த்துருக்கேன், ஏ இந்த பையன் பாய்ஸ் நடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. ஆனால் பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாக்கு சம்மா சமைச்சி வச்சு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போ அவரோட தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம், நண்பர் ஒருத்தர் அது அறகுறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது. பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும்,
அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போயும் அவர் மலை சீ பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்ற போது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கையை புரிஞ்சு சாதாரணமாக எடுத்துக்கிறதுக்குல அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த திட்டிலிருந்து மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி இருந்தாப்புல. அதனால் நான் நித்தில்ட்டேன்னு சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது, அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வருது. அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னடைதலும் இதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமோ எனக்கு தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரிதல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதெலாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமான நடிகை. இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் உட்காரணத்தில். ஸோ இந்த 50 படம் 50வது படம் மகாராஜா, நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர். ஏ ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன், சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டையும் டைரக்டர் மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு இடம் வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீன் மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போக மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன், நித்தினுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு, அதை எப்படி கொடுக்கணும், முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு. நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன் ஃபிலிமே. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம் சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வருவான், அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நிறைய பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும், மிக்கன வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். எல்லோரும் எழுந்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் வி ரெடி? சுதன் சார் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். யா, வீடியோக்கு அப்படியே நின்றுலாம் சார். வீடியோகிராஃபர்ஸ் ஆர் வி ரெடி? எஸ், தேங்க்யூ.